தமிழில் காணும் அனைத்து உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம். இப்போ நம்ம அன்றாட வாழ்வில் ஸ்மார்ட் ஃபோனோட யூசேஜ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி அதில் யூஸ் பண்ணுறோட ஆப்போட யூசேஜும் ரொம்ப அதிகம். நம்மள நிறையா பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் எதுனே தெரியாது. அதே மாதிரி நிறைய தெரியாத ஆப்ஸும் இருக்குது. ஸோ இன்டெக் சேனல் அந்த மாதிரி தெரியாத யூஸ்ஃபுல்லான ஆப்பை தேடி அதை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ பண்ணுறது தான் இந்த வீடியோ. வாங்க போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து பிளான் ஃபைண்டர், அதாவது செடி கண்டுபிடிக்கிறது நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வச்சு. இப்போ ஒரு சந்தேகம் வரும், ஸ்மார்ட் ஃபோனை வச்சு பிளான்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா, இது சாத்தியமா? இதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ரெண்டு ஆப், இந்த ரெண்டு ஆப்புமே பிக்சர் ரெகக்னைசேஷன் மோடில் வேலை செய்யுது. பிக்சர் ரெகக்னைசேஷன் மோட்னா, அதாவது இப்போ நம்ம எடுக்கிற பிக்சரும் அவங்க ஆல்ரெடி சிஸ்டமில் அப்லோட் பிக்சரும் மேட்ச் பண்ணும், மேட்ச் பண்ணி நம்மளுக்கு டீட்டெயில் தரும். இதுதான் வந்து பிக்சர் ரெகக்னைசேஷன் மெத்தடும் வாங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆப் ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி பிளான் பிக்சரில் எப்படி கேப்சர் பண்ணணும் ஒரு சில டிப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோம். வந்து என்னென்னா, நம்ம ஃபோட்டோவை வந்து கரெக்டாக ஃப்ரேமின்குள்ளே எடுக்கணும். செகண்ட் என்னென்னா, ஃபோட்டோவை பிளர் மாதிரி எடுக்கவே கூடாது, கிளியர் ஷாட் எடுக்கணும். அண்ட் தேர்ட் வந்து என்னென்னா, ஃப்ளவர்லெஸ் இல்லாத பிளான்ட்டுக்கெலாம் நம்ம லீவ்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கணும், அது முக்கியம். அதே மாதிரி தேர்ட் மெத்தடுக்கு வந்து ஃப்ளார் இருக்க பிளான்ட்டுக்கெலாம் வந்து கரெக்டாக ஃப்ளாரை வந்து ஃப்ரேமின்குள்ளே எடுக்கணும். தேர்ட் மெத்தட் வந்து நம்ம ஃபோட்டோவை ரொம்ப ஜூமிட், அதாவது ஃப்ரேம் அவுட் ரொம்ப வெளியே இருந்து எடுத்தோம்னா அது ஒழுங்காக ரெகக்னைஸ் பண்ணாது. ஆப் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த ஆப் பேர் பிக்சர் திஸ். ஆப்குள்ளே போகலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ஒன்று டேக் ஃபோட்டோ, இன்னொன்று ஃபோட்டோ ஆல்பம். ஃபோட்டோ ஆல்பம் நம்ம ஆல்ரெடி கேப்சர் பண்ணுது, டேக் ஃபோட்டோ நம்ம இப்போ எடுக்க கரண்ட் ஃபோட்டோஸ். சரி, கேப்சர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃப்ளோரை நம்ம கேப்சர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அனலைஸ் பண்ணும் கொஞ்சம் நேரம், அதாவது 98% வரைக்கும் வேகமாக வந்துடும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகி எடுக்கும். இதுக்கு முக்கியமாக இன்டர்நெட் ரெக்குயர்மெண்ட் தேவை. அதனால் அதுக்கு ரிலேட்டடான ஃப்ளார்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம சொன்னோம்ல, பிக்சர் ரெகக்னைசேஷன் மெத்தட், அந்த மாதிரி ரிலேட்டடான பிக்சர்ஸ் வரும். ஸோ இது மூலியமாக நாம் வந்து பார்த்துக்கலாம். ரிலேட்டடாக இருக்கிறத நம்ம மேட்ச் கொடுத்தோம்னா அது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த ஃப்ளார் நேம், அதர் நேம், லாட்டின் நேம், ஜீனஸ், ஃபேமிலி, பிளான் டைப்னு எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் அதோடய டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் கீழே போனீங்கன்னா அதோட கல்டிவேஷன், அதோடய யூசஸ், அப்புறம் அதோட மீனிங், அப்புறம் அந்த பிளான் பற்றின விஸ்டம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அது ஃபுல்லாக போட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பிளான் டீட்டெயில்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபோட்டோ ஆல்பம்லேருந்து செலக்ட் பண்ணலாம், அதாவது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சத மறுபடியும் போட்டு ரெகக்னைஸ் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மார்னிங்கில் எடுத்த செம்பருத்தி பூவை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம், அது கரெக்டாக ரெகக்னைஸ் பண்ணுதான்னு. அதே மாதிரி ஃப்ளாரை கரெக்டாக ஜூம் இன் பண்ணி நம்ம ஓகே கொடுக்கணும். இந்த அனலைசிஸ் டீட்டெயில்ஸில் நம்மளுக்கு மேட்ச் ரிலேட்டடாக பார்த்தா ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் ஹைபிஸ்கஸ் ரோசஸ் ஐனன்ஸ். அது நம்ம எப்பயும் போல் கிளிக் பண்ணோம்னா அதே மாதிரி அதோட பயாலஜிக்கல் நேம் எல்லாமே, ஃபேமிலி, ஜீனஸ், எல்லா பிளான் டைப்லேருந்து எல்லாமே வந்துருச்சு. அதே மாதிரி அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன், கல்டிவேஷன், யூசஸ், அப்புறம் அந்த விஸ்டம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, சில டைம் மீனிங் ஒரு சில பிளான்ட்டுக்கு இருக்கும், இல்லாமையும் இருக்கும். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து மேட்ச் கொடுத்தீங்கன்னா, மேட்ச் கொடுத்தோம்னா போஸ்ட் ஆயிரும். நான் ஆல்ரெடி லொக்கேஷன் ஆன் பண்ணனால இந்த இடத்துல போஸ்ட் ஆயிடுச்சு, இப்படி ஒரு ஹைபிஸ்கஸ் ரோஸ் இருக்குன்னு. இதே மாதிரி நம்ம ஜூம் அவுட் பண்ணோம்னா இன்னும் ஃபர்தராக யார் யாரெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிஞ்ச் அவுட் பண்ண நம்மளுக்கு சரௌண்டிங்ஸில் இருக்கிற ஃப்ளார்ஸ் அவங்க ஆல்ரெடி எடுத்து போஸ்ட் பண்ணி மேட்ச் பண்ணதெல்லாம் நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கோயம்புத்தூர் சென்டரில் பார்த்தோம்னா ஒரு சில ஃபோட்டோஸ் ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் ஒரு தெரிஞ்ச பிளான்ட்டோ தெரியாததோ கிளிக் பண்ணோம்னா அதை பற்றின ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதோட டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம், அது எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்ம போஸ்ட் பண்ணது இங்கே ஃபஸ்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி போஸ்ட் பண்ணது நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி லைக் பண்ணிக்கலாம், கமெண்ட் பண்ணிக்கலாம், ஆல்ரெடி யார் போஸ்ட் பண்ணியிருந்தா. தெரியாததை கூட நம்ம சஜஸ்ட் பண்ணலாம், அவங்களுக்கு இது இந்த செடியோட பேர் இதுன்னு சஜஸ்ட்டும் பண்ணலாம். நம்ம ப்ரொஃபைல் கலெக்ட் பண்ணோம்னா நம்ம இது வரைக்கும் சோஃபார் என்ன என் ப்ரொஃபைலில் நான் இது வந்து இவ்வளோ நேரம் சோஃபார் அப்சர்வ் பண்ண பிளான்ஸு,
இது கரெக்டாக ரெகனிக்கா இல்லையான்னு நம்ம எடுத்துக்கூட டீட்டெயில்ஸில் பார்த்துக்கலாம். இதை வந்து நம்ம ஷேரும் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் ஆப்புக்குள்ளே போகலாம். அது பிளான்ட் எக்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்த ஆப் மாதிரி தான், ஆனால் இது அதில் இருக்க டிசீஸும் சேர்த்து கண்டுபிடிக்கிற ஒரு ப்ளஸ் அட்வான்டேஜ் இதுக்கு இருக்குது பார்க்கலாம். இப்போ இதில் நான் வந்து 4 க்ராப்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டேன். நம்ம ஃபர்தராக செட்டிங் ஐக்கோனை செலக்ட் பண்ணியும் நம்மளுக்கு ஃபேவராக இருக்க க்ராப்ஸும் நம்ம இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டெட் க்ராப்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேங்கோ கிளிக் பண்ணிவிட்டேன். இங்கே இருக்க கேமரா ஐக்கான் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும். இது நான் ரீசெண்டாக ரெண்டு இது அப்சர்வ் பண்ணியிருந்தேன். இப்போ நாம் இன்னொரு டைம் அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ கேமரா ஐக்கான் கிளிக் பண்ணோம்னா டேரெக்டாக கேமரா ஓப்பன் ஆகும். இல்லை நம்ம ஆல்ரெடி எடுத்த ஷார்ட்டுன்னு நினச்சோம்னா சைட்லேயே இருக்கிறத யூஸ் பண்ணி கேலரிக்கு போய்க்கலாம். இது நான் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ, இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது அதே மாதிரி அனலைஸ் பண்ணி அப்டேட் பண்ணி இந்த பிக்சர் ரிலேட்டடாக வரும். அதாவது எக்ஸாக்ட் டீட்டெயில் கண்டுபிடிக்காது, இதுக்கு நம்ம எடுத்த பிக்சர் மாதிரியே ரிலேட்டடான பிக்சர்ஸ்லாம் நம்மளுக்கு வரும். இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ரிலேட்டடாக நம்மளுக்கு வரும். நம்ம எடுத்த பிக்சருக்கும் இதுக்கும் கரெக்டாக ரெகனைஸ் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இது ரெகனைஸ் மாதிரி இருக்கும், ஒரு சில இது இருக்காது, எதுன்னு கரெக்டாக நம்ம செக் பண்ணணும். இப்போ நம்ம இது கிட்டத்தட்ட ஒரு லெவலுக்கு ரிலேட்டடாக மேட்ச் இருக்குது. அப்போ கம்பேர் விண்டோ கொடுத்தீங்கன்னா அந்த பிக்சரோட டீட்டெயில்ஸ் கம்பேர் மட்டும் இல்லாமல் அது என்ன டிசீஸ், அதை நம்ம பயாலஜிக்கலாக எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், கெமிக்கலாகவும் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு நம்மளுக்கு ரெண்டு டிப்ஸும் தருது. அதை ராங் கொடுத்துட்டு இல்லை இது தப்பு இல்லை வேறு கூட கொடுத்து கூட நம்ம செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இதுக்கு ஒரு அட்வான்டேஜ் உண்டு. நம்ம பார்க்குற அப்சர்வேஷன் எல்லாமே இருக்கும். இதில் கம்யூனிட்டி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி குளோபல் ரிலேட்டடாக இருக்க எல்லாத்தோட டீட்டெயில்ஸ், அவங்க ஃபோட்டோ பண்ணி அப்லோட் பண்ண டிசீஸ் பேர், தெரியாதவங்க நம்ம சஜஸ்ட்டும் பண்ணலாம், இல்லை நம்மளுக்கு தெரியாத நாம் அப்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அது போக இதில் எக்ஸ்ட்ரா வெதர் ஐக்கானும் கொடுத்துருக்காங்க. நம்ம சரௌண்டிங்ஸில் இருக்க வெதர் என்ன, டெம்பரேச்சர் என்னென்னு, அதே மாதிரி அவங்க லைப்ரரிங்கிற ஆப்ஷனில் மொத்தம் என்னென்ன டிசீஸ்லாம் இருக்குது, என்னென்ன பாசிபிள் டிசீஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி ரிலேட்டடாக ஒரு சில டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த பிளான்டிக்ஸுங்கிற ஒரு ஆப் நல்ல பிளான்ட் கேர் ஆப்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ரெண்டு ஆப்புமே ப்ளே ஸ்டோர் லிங்க்கை வந்து வீடியோ கீழே டிஸ்கிரைப் பண்ணிக்கேன். நீங்கள் அது மூலமா ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் பக்கத்தில் இருக்க தெரிஞ்சவங்க யாராச்சும் ஃபார்மிங் பண்ணுறீங்களா இருந்தாலோ, இல்லை உங்கள் வீட்டில் யாராச்சும் ஃபார்மிங் பண்ணுறீங்களா இருந்தாலோ, அவங்களுக்கு இந்த ஆப் பற்றின டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்கலாம். அது வீடியோ மூலமாக நீங்கள் காமிக்கலாம், இல்லை நீங்களாக கூட ஓனாக எக்ஸ்பிளனேட் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்துவீங்க, இது ஃபார்மிங்க்கு நம்ம ஒரு செய்கிற ஒரு சின்ன ஹெல்ப். ஃபார்மிங்க்கு மட்டும் இது யூஸ் ஆகாது, பயாலஜிஸ்ட்க்கு யூஸ் ஆகலாம், இல்லை நர்சரி வச்சுருவங்களுக்கு யூஸ் ஆகலாம், இல்லை நாமளே வந்து டிஸ்கவரி பண்ணாத ஏதாச்சும் ஒரு பிளான் இருந்தால் கூட நம்ம அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அது என்னன்னு கூட. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை யாருக்கோ வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டிஸ்அட்வான்டேஜாக தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி யாருக்காச்சும் ஷேர் பண்ணுன்னா கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இந்த சேனலோட டெய்லி அப்லோட் தெரிஞ்சுக்கணும்னா பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.